அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியோடைய வக்ர நிவர்த்தினால் ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றதுங்க அந்த ஐந்து ராசிக்காரர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தகவல்களை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சனி பகவான் மெதுவாக நகரும் கிரகம் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகளுக்கு மேல் தங்கியிருந்து பலன்கள் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் சனி சூரியனுக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஒரு டிகிரியில் சஞ்சரிக்கும் பொழுது வக்ரம் பெற்று நூற்றி ஒன்பது டிகிரியில் இருக்கும் பொழுது வக்ர நிவர்த்தி அடைகின்றார் சுமார் நூற்றி நாற்பது நாட்கள் வக்ரகதியில் சஞ்சரிப்பார் சனி பகவான் அதாவது சூரியனுக்கு ஒன்பதாம் வீட்டில் சனி வரும் வக்ரம் பெறுகின்றார் சூரியனுக்கு ஐந்தாம் வீட்டில் சனி வரும் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க சனி பகவான் ஆயுள் காரகன் ஜீவனக்காரகன் நீதி நேர்மை தெய்வீக ஞானத்திற்கும் அதிபதி ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பலமாக இருந்தால் அவர் சுறுசுறுப்பாக இருப்பார் நேசமடைந்தோ பலம் குன்றியோ இருந்தால் மந்த நிலையில் செயல்படுவார்கள் சனி ஏற்கனவே மெதுவாக நகரும் கிரகம் வக்ரம் பெற்றால் சனி பகவான் இன்னமும் மெதுவாக நகர்வார் சனி வக்ரம் பெற்றால் தான் தர வேண்டிய பான்களை தர தடையும் தாமதமும் இழப்பும் ஏற்படும் சுப பலன் தர வேண்டிய சனி வக்கரம் பெற்றால் சுப தரமாட்டார் சனி வக்கரமடைந்து சஞ்சரிக்கும் அதே காலகட்டத்தில் சில மாதங்கள் குரு பகவானும் வக்கரமடைந்திருந்தார் அதே போல சுக்கிரன் புதன் கிரகங்களும் வக்கரமடைந்திருந்தனர் மொத்தத்தில் வக்கரமடைந்த காலத்தில் நான்கு கிரகங்கள் வக்கரமடைந்து பின்னர் நேர்கதிக்கு திரும்புகின்றனர் ஏனெனில் மிகவும் மெதுவாக நகரும் கிரகமான சனி பகவானின் சுற்றுப்பாதை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று மாறியிருக்கின்றது மே பதினொன்றாம் தேதி முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நூற்றி நாற்பது நாட்கள் நிலையில் சஞ்சரித்த ஆயுள் காரகனான சனி பகவான் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அன்று வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கின்றார் அதாவது தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு வந்து மீண்டும் நேர்பாதையில் பயணிக்க போகிறாருங்க அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை காலை பத்து நாற்பது மணிக்கு சனி பகவான் மகரத்தில் சென்று நேர்கோட்டில் பயணிக்கப் போகிறார் இந்த காலகட்டத்தில் இதுவரை கஷ்டப்பட்டவர்கள் நல்ல பலனை பெறுவார்கள் வேத ஜோதத்துல சனி பகவானின் மாற்றம் மிக மிக முக்கியமான ஒன்றாகும் அப்படிப்பட்ட சனி பகவானின் நிவர்த்தியால் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய ஐந்து ராசிகளை பற்றி பார்க்கலாங்க முதலாவதாக மிதுனம் ராசிக்காரர்கள் மிதுனம் ராசிக்காரர்கள் இந்த சனி பகவானின் பயிற்சியால் பல நன்மைகளை காணப்போகிறீர்கள் உங்களது வாழ்க்கையில் சந்தித்த பல பிரச்சனைகள் நீங்குங்க சனி பகவானின் நேர்கோட்டு பயணம் காரணமாக ஆன்மீகத்தில் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கும் மேலும் நல்ல மனிதர்களின் ஆதரவை பெறுவீங்க வாழ்க்கை துணையுடன் பாசமும் அதிகரிக்குங்க மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுக்கும் இதுவரை இருந்த பாதிப்புகள் நீங்கி நன்மையை கொடுக்குங்க வேலை தொழிலிருந்த பாதிப்புகள் நீங்கும் கூட்டு நன்மையை கொடுக்கும் குடும்பத்தில் கணவன் சின்ன சின்ன சண்டைகள் வரலாங்க இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க குடும்பத்தில் குதூகலம் நிறையுங்க மகிழ்ச்சி தரும் பயணங்களை மேற்கொள்வீங்க அதன் மூலம் வருமானமும் பெருகும் உங்கள் செயல்களை நேர்மையான பாதையில் செய்து முடித்து அனைவரின் பாராட்டுகளையும் பெறுவீங்க குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்வீங்க மேலும் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்வது உங்களுக்கு மகிழ்வையும் நன்மையும் ஏற்படுத்தும் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் பணிகள் மிகவும் அதிகமாகவும் காணப்படலாங்க தொழில் செய்பவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடிவடைந்தாலும் உங்கள் செயல்களில் கூடுதல் அக்கறை செய்ய வேண்டும் மேலும் உங்களுக்கு நல்லது நடக்க சனிக்கிழமை அன்று விரதம் இருந்து சனி பிரதோஷத்தின் பொழுது விரதமிருந்து வழிபடுவது சிறப்புங்க சனிக்கிழமையில் அடர் நிற உடைகளை அணிவதை தவிர்த்து விடுங்கள் இரண்டாவதாக சனி பகவானின் நிவர்த்தி காரணமாக அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய ராசி கடகம் ராசிக்காரர்கள் சனி பகவானின் இந்த பெயர்ச்சி இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்குங்க வாழ்வில் ஒரு கட்டத்திலும் நன்மைகளும் முன்னேற்றங்களையும் காண்பீர்கள் இதுவரை நோய்வாய்ப்பட்டு வந்தவர்களின் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க அதே சமயம் ஆன்மீகத்தில் ஆர்வமும் அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு முன்பை விட அதிக கவனத்தை செலுத்தி படிப்பீங்க உங்களுக்கு எந்த ஒரு எதிரிகளுடைய தொல்லையும் இருக்காதுங்க அனைத்து விதமான எதிரிகளின் தொல்லையும் குறையும் அது மட்டும் இல்லாமல் மறைமுக போட்டி பொறாமைகள் குறையுங்க வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிவீங்க உங்களுக்கான சாதகமான நாட்களாக அமையுங்க மேலும் குடும்பத்துடன் தொலைவில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு பலருக்கும் கிடைக்கும் உடல் உபாதைகள் ஏற்படாதுங்க உங்களின் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் திறமைகள் பளிச்சிடும் குழந்தைகளை கண்டிப்புடன் வளர்ப்பீர்கள் அதே நேரம் அவர்களின் மகிழ்ச்சிக்காக சுற்றுலாவும் சென்று வருவீங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் கடுகு எண்ணெயை மண்பானையில் நிரப்பி அதுல உங்களுடைய முகத்தை பார்த்த பிறகு அந்த பானையை தானம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு அதாவது முடிந்த வரைக்கும் உங்களால் என்ன முடியுமோ அதனை நீங்க தானமாக வழங்கலாங்க உங்களால் ஒருவருக்கு தண்ணீர் கொடுக்க முடியும் என்றால் அந்த தண்ணீரையாவது அவர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்குங்க அடுத்ததாக கன்னீராசிக்காரர்கள் சனி பகவானின் இந்த மாற்றத்தால் இதுவரை செய்த கடின உழைப்பின் பலனை பெறுவீங்க வியாபாரத்தில் நல்ல நிலைக்கு வருவீங்க நிலுவையில் இருந்த வேலைகள் இந்த மாற்றத்தால் மீண்டும் தொடங்கப்பட்டு நல்ல முடிவுகளை பெற வாய்ப்புள்ளதுங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உறவில் ஒரு பரஸ்பர ஒருங்கிணைப்பு பராமரிப்பீர்கள் கல்வித்துறையில் முன்னேற்றமும் இருக்குங்க புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமை பளிச்சிடும் வேலை தொழிலில் இருந்த பிரச்சினைகள் தீருங்க உங்களுக்கு இருந்த இடைஞ்சல்கள் தீரும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் தேருங்க குடும்ப வாழ்க்கையில குதூகலமாக இருப்பீங்க உங்களில் சில அன்பர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வரும் யோகமும் உண்டாகுங்க பிறரின் முக பாவனைகளை கண்டே அவர்களின் மனதை அறிந்து கொள்வீங்க தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவீங்க குடும்பத்தில் அரங்கேறும் சுப நிகழ்ச்சிகளால் சந்தோஷம் அடைவீங்க உங்களின் தன்னம்பிக்கை உயருங்க உங்களின் எண்ணங்களை அடுத்தவர்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்வார்கள் புதிய பொறுப்புகள் தேடி வருங்க தொழில் செய்பவர்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வருமானம் சிறப்பாகவே இருக்குங்க அதே சமயம் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க அதனால் விட்டு கொடுத்து போங்க எதற்காகவும் சண்டைகள் போடாதீங்க மேலும் கன்னிராசியான உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷ்தன்று விரதம் இருந்து சிவனை வெளிப்படுவது சிறந்ததுங்க மேலும் இது தவிர சனிக்கிழமை கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுங்க அடுத்ததாக விருச்சகம் ராசிக்காரர்கள் விருச்சகம் ராசிக்காரர்களின் விருப்பம் அப்படின்றது இந்த அக்டோபர் மாதத்தில் நிறைவேறுங்க வீட்டில் சுபகாரியம் ஏற்படுத்துவதற்கான சாத்தியம் உள்ளது சொத்துக்களையும் வாங்குவீங்க உங்கள் குடும்பத்தினரின் முழு ஆதரவு கிடைக்குங்க உங்கள் குழந்தைகளிடம் இருந்து நல்ல செய்தியை பெறுவீங்க இந்த சனியின் வக்கர நிவர்த்தியால் குடும்பத்தில் ஏற்பட்ட வந்த பிரச்சனைகள் பாதிப்புகள் நீங்கும் சின்ன சின்ன சந்தோஷங்களையும் அனுபவிப்பீர்கள் உங்களின் திறமைகள் வெளிப்படுங்க பண வரவு நன்றாக இருக்கும் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் மேலும் நீங்க குடும்பத்தில் நடக்கும் சுப செய்திகளால் சந்தோஷமாக இருப்பீங்க கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு சுமூக உறவு இல்லாமல் இருக்குங்க இருந்தாலும் அதனை நீங்க விட்டு கொடுத்து போவதன் மூலம் விடுவீங்க மேலும் உங்களுக்கு நல்லது நடக்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்று எறும்புகளுக்கு தீனி அளிக்குமாறு வீட்டில் மாவு கோலம் போட்டு வழிபடுவதே சிறந்ததுங்க ஐந்தாவதாக தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனியின் இந்த மாற்றம் நல்ல விளைவுகளை கொடுக்குங்க திடீரென்று எதிர்பாராத பணவரவு வரவு கிடைக்கும் சொத்து வாங்கும் முயற்சி வெற்றிகரமாக முடியுங்க தொலைவில் உள்ள உறவினர்களிடம் இருந்து ஒரு நல்ல செய்தியை பெறுவீங்க பயணம் நன்மை பயக்கும் மற்றும் சுவாரஸ்யமாகவும் இருக்குங்க தொழில் மற்றும் திருமண வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை காண்பீர்கள் நண்பர்களிடம் இருந்து உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும் அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஏழரை சனியில் பாத சனி காலங்க உடல்நல பிரச்சினை செலவுகள் ஏற்பட்டு மன உளைச்சலை ஏற்படுத்தி வரும் இந்த காலகட்டத்தில் சனி வக்கர நிவர்த்தி அடைகின்றார் இந்த ஆட்சி பெற்ற இந்த சனி வக்கரம் அடைவதால் பாதிப்பு வருமே என்றே நினைக்காதீங்க உங்களுக்கு பாதிப்புகள் நீங்கி நன்மைகள் நடைபெறுங்க இந்த காலகட்டத்தில் புதிய பிஸ்னஸ் செய்யலாமா என்று நினைப்பீங்க பெரிய அளவில் முதலீடுகள் எதுவும் சற்று செய்யாமல் இருப்பதும் சிறந்ததுங்க வீட்டிலும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பேசும் பொழுது நிதானமாக பேசுவதும் சற்று அவசியம் மேலும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் குறிப்பாக உங்கள் கால்கள் பாதங்களில் கவனமாக இருங்க குடும்பத்தில் திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற சுப காரியங்கள் நடக்குங்க பூர்வீக சொத்துக்கள் சிரமமில்லாமல் கைக்கு வந்து சேரும் ஆலய திருப்பணிகளிலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபடுவீங்க வருமானம் எதிர்பார்ப்பிற்கும் அதிகமாகவே கிடைக்குங்க தேக ஆரோக்கியம் சீராக இருக்கும் சமூகத்தில் உயர்ந்தவர்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்குங்க வெளிநாட்டிலிருந்து வரும் நல்ல செய்திகள் வரும் தொழில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலன்களை காண்பீங்க கூட்டாளிகளை அரவணைத்து சென்று காரியங்களை செய்ய வேண்டுங்க புதிய சந்தைகளை நாடி செல்லும் பொழுது கவனமாகவும் இருக்க வேண்டும் உத்தியோகஸ்தர்கள் அனைத்து வேலைகளிலும் குறித்த காலத்திற்குள் முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவீங்க பதவி உயர்வு பெறுவதற்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கு நல்லது நடக்க சனிக்கிழமை அன்று தாதுரா வேரை கருப்பு நிற நூலில் கட்டி அந்த வேரை கழுத்து அல்லது கையில் அணிந்து கொள்ளலாங்க மேலும் சனிக்கிழமை அன்று அனுமனை வணங்குவது மிகவும் நல்லதுங்க எனவே இன்றைக்கு நாம இந்த சனியின் வக்கர நிவர்த்தியினால் எந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் கிடைக்கப் போகின்றது என்பதை பற்றி பார்த்தோங்க அதாவது மிதுனம் கடகம் கன்னி விருச்சகம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் மிகவும் நன்றாக இருக்கின்றதுங்க நீங்கள் எந்த ஒரு செயலையும் துணிந்து செய்யலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குங்க மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ